வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல். இன்றைக்கி வந்து ஆம்லா வச்சு கேண்டி செஞ்சுருக்கேன், நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது 3 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போட்டு தான் வைக்கணும்லாம் இல்லை, அப்படியே எடுத்து கூட நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம், இல்லை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் வரும். 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு இதுமாரிய இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி 1-7 நிமிஷம் நல்லா வேக விட போகிறேன். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா பூத்து வெந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா வெடித்து 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 அந்த வெடிப்புலாம் தெரியுது பாருங்கள். இது மாதிரி வெடித்து நல்லா பூக்க வெந்து வந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும், வேகாமல் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், தொட்டவுடனே பொலப்பலான்னு வந்துடுது பாருங்கள். இதை மாதிரி தான் இருக்கணும். நடுவில் இருக்க அந்த விதையை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா நெல்லிக்காயையும் நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபுல்லாக இதைமாரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதையை நீங்கள் தூக்கி போடாதீங்க, நல்லா அப்படி வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம வெயில் நாளில் தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பானை தண்ணியில் போட்டு குடிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் நான். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக மஞ்சிருச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் வானலோ இல்லை பேனோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு அதில் இதை டைரெக்டாகவே அப்படியே வழித்து இதில் சேர்த்துருங்க. நான் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நான் சேர்க்கலை. அப்படியே கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் வெல்லம், வெல்லம் வந்து 1/2 கிலோவுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ அளவு கூட எடுத்துக்கலாம், அது கம்மியாக எடுத்திங்கன்னா கேண்டி மாதிரியே செய்ய வராது. நல்லா 1/2 கிலோவுக்கு மேலே எடுத்துக்கோங்க, இல்லைனா 3/4 கிலோ என்ன மாதிரி 3/4 கிலோ கூட எடுத்துக்கோங்க. நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ எலுமிச்சைப்பழம், எலுமிச்சைப்பழம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழத்தை நான் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்றேன். எதுக்கு எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்றேன்னா, இதில் வந்து தோர்ப்பு சுவை இருக்கும்ல, அந்த சுவைக்கு வந்து இது மாதிரி புளிப்பு சுவையை சேர்த்தா தான் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இதில் எலுமிச்சைப்பழத்தை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உப்பு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை மிளகு தூள் இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு மிளகு தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி, அதையும் சேர்க்குறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ எடுத்து சாப்பிடும் போல் இருக்குது, அந்தளவுக்கு வாசனையும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு. பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ கொஞ்சம் கை விடாமல் பக்கத்தில் இருந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும்னு விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், பதம் உங்களுக்கு தெரிலனா இந்த மாதிரியே கம்பி பதம் வரும் பார்த்தீங்களா, முத்தின கம்பி பதம், அதுமாரி வந்தால் இறக்கி வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கேண்டி மாதிரியே செஞ்சுக்கலாம். நம்ம கேண்டி தான் செய்யணுன்னா இல்லை, நம்ம அப்படியே கூட டைரெக்டாக 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காயில் என்னென்ன சத்து இருக்குன்றது தெரியும். நம்ம வந்து தினமும் நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னு சொன்னால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது போல் கேண்டியாவோ இல்லை ஜாமா இல்லை நம்ம தெரிஞ்ச விதத்தில் எப்படி எப்படி செய்ய முடியுமோ அப்படி எப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்பவே நல்லது. இது வந்து சர்க்கரை பொடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பொடியில் தான் போட்டு உருட்டி எடுத்து வைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.